அந்த யூடியூப் சேனல்களில் மாயன் நகர மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாயன் நகர மக்கள் பற்றி சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது இவங்க வந்து கட்டிடக்கலையில் வந்து பேர் வாங்கினாங்க. கட்டிடக்கலை, சிலை சிற்பம், வடிக்கிறது, ஆன்மீக நம்பிக்கையை பரப்புனவங்களே உலகம் பூரா இந்த மாயன் நகர மக்கள் தான். ஒன்று, பல மூட நம்பிக்கைகளை பரப்புனவங்களும் இவங்க தான். இன்றைக்கி நடக்கிற மாந்திரிகம், பில்லி சூனியம் எல்லாத்தையும் பரப்புனது இந்த மாயன் நகர மக்கள் தான். இவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஹரப்ப நாகரிகம் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹரப்ப நாகரிகத்தை தோற்றுவிச்சவங்களே இந்த மாயன் நகர மக்கள் தான். இவங்களை பற்றி மக்களுக்கு தெரிய வரவும் இந்த மோஞ்சதுரம் நாகரிகம்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த மோஞ்சதுரம் பகுதியில் வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஹரப்ப நாகரிகம் அப்படிங்கிறத ஒரு இதை கான்செப்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்க மாயன் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, எல்லா மக்கள்கிட்டையும் நல்லவங்க மாதிரி பழகி பேசி அவங்கக்கிட்ட வேலைக்கு வேலை செய்கிறது, அவங்க செய்கிற வேலைகளை வேலை கேட்டு போகிறது, அவங்க செய்கிற வேலையை செய்கிறது, நல்லவங்க மாதிரி இருக்கிறது, அவங்க மக்கள்கிட்ட அந்த மக்களோட மக்களாக பழகி அங்கே திருமணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பல ஆன்மீக மூட நம்பிக்கைகளை பரப்புனதே இந்த மாயன் நகர மக்கள் தான். இந்த மாயன் நகர மக்களோட மக்கள் வந்துட்டு உலகம் பூரா எல்லா மதத்துக்குள்ளேயும் இருக்காங்க, எல்லா ஜாதி பிரிவுக்குள்ளேயும் இருக்காங்க, எல்லா மொழி பேசுகிற மக்களுக்குள்ளாரையும் இருக்கிறாங்க. இது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். இவ்வளோதான் மாயன் நகர மக்களுடைய, அவங்கள பற்றி சொல்லணும்னா இவ்வளவு தான். எல்லா மதம், எல்லா ஜாதி இதெல்லாம் உருவாக்குனவங்களும் இவங்க தான். எப்படின்னாக்க, மற்றவங்கள வச்சு உருவாக்குவாங்க. இவங்க மேலே டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக மற்றவங்கள வச்சு உருவாக்குவாங்க. இப்போ ஒருத்தர் இறந்து போனாங்களோ அவங்கள வச்சு ஒரு கதையை உருவாக்கி க்ரியேட் பண்ணுவாங்க. நடக்காத விஷயங்கள் நடந்தால் சொல்லுவாங்க. நாடகங்கள், சிந்தனைங்கிற பேரில் புதுசு புதுசாக நாடகங்களை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த நாடகங்கள் வர்றதை சினிமாக்களை மாற்றுவாங்க. அதில் வர்ற மாதிரியே வாழ்க்கை முறையை, மனுஷங்களோட வாழ்க்கை முறையை மாற்றுவாங்க. அந்தளவுக்கு டேலண்ட் படித்தவங்க தான் இந்த மாயன் நகர மக்கள். இவங்களுக்கு தான் சித்தா கலைகள், நோக்கு உரமம் இது எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு. இதை வச்சு பொழுதுபோக்காக மக்களை துன்புறுத்தவும் செஞ்சாங்க. அவ்வளோதான் மாயன் நகர மக்களுடைய வாழ்க்கை.